Hey guys, hi, this is HP and you are in Get Along with HP. So, இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன் அப்படின்னு இருக்கோம். பிகாஸ் நான் வந்து 6 மந்த்ஸ் முன்னாடி தான் வந்து ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறமே நான் கன்சிஸ்டண்ட்டாக போடவே இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சாரி. நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃபஸ்ட் வீடியோ கொடுத்த சப்போர்ட், தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் எப்படி சொல்கிறது, 2000 views ஃபார் மை ஃபஸ்ட் வீடியோ இஸ் லைக் எனக்கு ரொம்ப பெரிய. Later. First வந்து இந்த வால் தான் பெயிண்ட் பண்ணப் போறோம். இங்க 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 இருக்குல. சோ இந்த ரெண்டு வால் இது ரெண்டு தியா பெயிண்ட் பண்ணப் போறோம். இத பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் அந்த பக்கம் பெட் இந்த பீரோ இதெல்லாம் வந்து நோக்கிட்டு அதையும் பெயிண்ட் பண்ணலாம். சோ இந்த வால் ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்றது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம அத பிரெப் பண்றதுல இருந்து எவ்ரிதிங் அதெல்லாம் பண்ணப் போறோம். வெட் கிளாத் வெச்சி ஃபர்ஸ்ட் நம்ம ஒட்டறலாம் வெச்சிட்டு தடச்சிப்போம். தடச்சதுக்கு அப்புறமேட்டிக்கா பெயிண்ட் mix பண்ணி அவ்ளோ சாத்தியம் நானே கலி பண்ணோம். அதெல்லாம் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்து அடுத்து சொல்றேன். ஸோ நான் வந்து அந்த பெட் கிளாத் வச்சு தொடச்சு முடிக்கிற வேலை அதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாஸ்கிங் டேப் நான் காட்டினேன், திஸ் ஒன். இந்த மாஸ்கிங் டேப் வச்சு நம்ம வந்து இந்த கார்னர்ஸ் இந்த மாதிரி இந்த இந்த பிளேஸ் இருக்குல்ல இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம பெயிண்ட் ஸ்பீடாக அடிக்கிறது வந்து அங்கே இந்த பேனலில் வந்து படாது. ஸோ நான் ஆல்ரெடி அதை பண்ணியிருக்கேன், ஐ ஷோ யூ. ஸோ பெயிண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நல்லா அதை வந்து கலக்கி விட்டுக்கணும். என்ன கலராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுருக்கணும். இது ஆக்சுவலி ஒரு 400 liters பெயிண்ட்டு, 1 liter சி 400 இல்லை 4 liters பெயிண்ட்டு, அதில் வந்து 1 liter பெயிண்ட்டுக்கு 200 ml வாட்டர் ஊற்றணும். நான் சும்மா அப்படியே தோராயமாக வந்து 4 liter ஊற்றுறேன், ட்ரை பண்ணுவோம். நான் நியூஸ் பேப்பர் விரிக்க மறந்துட்டேனே, இது இருக்கும் இல்ல 1 liter. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வந்து இந்த வால் பெயிண்ட் பண்றீங்கன்னா நீங்க ஃபுல்லா இந்த சைடுஸ்ல ஒரு வேஸ்ட் பேசிக் கிளாத் ஒரு நியூஸ் பேப்பர் ஏதோ ஒன்னு வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க பெயிண்ட் பண்ணுங்க. அப்பனா அந்த டைம் சோ சேஃபா இருக்கும். 2 hours later ரோலரை வந்து தண்ணியில வந்து வாஷ் மெஷின்ல வச்சு தண்ணியில வந்து ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு ஒரு 3 வாட்டி இந்த மாதிரி கழுவிட்டு அப்புறமே ஃபுல்லா தண்ணி இல்லாம ட்ரெயின் பண்ணிடணும். ட்ரெயின் பண்ணி லைட்டா தொட்டா வெட்டா இருக்கணும், லைட்டா அந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறமே ஸோ ரோலர் நம்மளுக்கு ரெடி. இப்போ வந்து இதில் வந்து ட்ரங்கன் மங்கி பாட்டில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு 200 ml எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் ஏதாவது ml கணக்கு இருந்ததுன்னா அது பார்த்துக்கோங்க. 1 liter ஆஃப் பெயிண்ட்டுக்கு 200 ml ஆஃப் வாட்டர் ஊற்றணும். நல்லா தண்ணி வந்து நல்லா கரையிற மாதிரி நம்ம வந்து கலக்கிக்கணும். வந்து
இதுக்கு மேலே நிறைய யூடியூப் வீடியோஸ் கன்சிஸ்டண்டாக போட போகிறேன்னு ஸோன்றதுனால ஒயிட் பெயிண்ட் இருந்தால் இன்னும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் வீடு அப்படின்னும் ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டிக்காக இதுவும் ஒரு கண்டென்ட்டாக இருக்கும், நம்ம ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த பெயிண்ட்லாம் வாங்கி அடித்து இது பண்ணதே. ஆல்ரெடி பெயிண்ட் பண்ண வீடு தான், அதுவும் ரெண்ட் அலவுஸ் தேவையில்லை, பட் பண்ணதே. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ப்ளீஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எஸ். இவங்க தான் எங்களுக்கு வோல்டாஸ் ஏசி மாட்டி கொடுத்தது. இவங்க வோல்டாஸ் கம்பெனிலேருந்து வராங்க. இவங்க வேணா தனியாக ப்ரைவேட்டாகவும் பண்ணுவாங்க, சென்னைக்குள்ளே எங்கன்னா பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க நான் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அப்புறம் வீடியோலாம் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. லாக்டவுன் டைம்லையும் ஈஸி, அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏசி மாட்டிட்டு போயிட்டாங்க. நானும் காலையேஞ்ச உடனே ஏசி மாட்ட வந்துட்டாங்க. அதை மாற்றிட்டு இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். மிச்சம் இருக்க வால்க்கெலாம் பெயிண்ட் பண்ணணும். அதை பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த சாண்ட் பேப்பர் நான் நார்மலி இந்த ப்ரெப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை, அது தேவைப்படல தான். பட் இது நான் இந்த மாதிரி டேப்பெலாம் இந்த மாதிரி லூஸ் மாதிரி ஒட்டி வச்சிருந்தேன், இது எடுக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே பெயிண்ட் அடிச்சா நம்ம கொஞ்சமாக ப்ராப்பராக இருக்கும், லைக் ரொம்ப அந்த இடத்துல பெயிண்ட் அடிக்காத மாதிரி இருக்காது, கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். நான் அடிச்சு முடிச்சோன்னே காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலி நீங்கள் பக்காவாக உங்கள் சொந்த வீடு நல்லா பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சாண்ட் பேப்பரெலாம் யூஸ் பண்ணி ப்ரெப் பண்ணி டின்னர் போட்டு அதெல்லாம் பண்ணுங்கள். மற்றபடி சும்மா உங்கள் வீட்டுக்கு ரூம் நல்லா அழகாக காட்டியிருக்கணும், யூடியூப் வீடியோஸ் இருக்கப்போ இல்லை அழகாக இருக்கணும், நானே பெயிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஆசைப்படுறீங்கன்னா சும்மாவே நீங்கள் பெயிண்ட் அடிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேப் இருக்க இடத்துல அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக நம்ம ஒட்டி வச்சிருப்போம். இந்த போஸ்டர்ஸ் அதெல்லாம் ஒட்டிருப்போம். அந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு இது மாதிரி பண்ணிக்கலாம். அது கூட ரொம்ப பண்ணதுனால் லைட்டாக பண்ண போதும். இது மாதிரி நான் ஆல்ரெடி இன்னொரு இடத்துல பண்ணிவிட்டு பெயிண்ட்டே அடிச்சிட்டேன், அதை காட்டுறேன். ஹே காய்ஸ், ஸோ 95% நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. ரெண்டு நாளாக பெயிண்ட் பண்ணிட்டு இருந்துட்டு 95% பெயிண்ட் பண்ணியாச்சு. முக்காவாசி ரூம் முக்காவாசி இல்லை ஃபுல் ரூம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு, தட் இஸ் தி ஸ்லாப், அந்த இடம். ஸோ இங்கே அப்புறம் இந்த இது மட்டும்தான் பாக்கி இருக்குது. இதை பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா தட்ஸ் இட், ஃபுல் ரூம் பெயிண்ட் பண்ணியாச்சு நம்ம. ஃபைனலி 3 days, இட்ஸ் டே 3 ஆக்சுவலி, 3 days பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை நம்ம ஒரு காசு கொடுத்தா பெயிண்டர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டு போக போகிறாங்க, பட் நம்மளே பெயிண்ட் பண்ணணும் போது இட்ஸ் குட். உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, நீங்கள் ஜாலியாக பண்ணுவீங்க அப்படின்னா பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள். எல்லாம் கண்டிப்பாக ஃபுல் ரூம் பண்ணுறது கன்ஃபார்ம் கஷ்டம். அதுவும் ஸ்லாப்ல பண்ணுறதுலாம் அங்கே இருக்க பொருள் எடுத்துகிட்டு டஸ்டெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறமேட்டிக்காக நம்ம இது பெயிண்ட் அடிக்கிறது, இட்ஸ் இது ஃபுல்லாக முடிக்க ரொம்ப மேக்ஸிமம் 4 to 5 days, 3 days அந்த மாதிரி ஆகும். அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒரே ஒரு வால் உங்கள் ரூமில் ஒரே ஒரு வால் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி ஈஸி. அந்த டிசைன் ஜாமெண்ட்ரிகல் ஆர்ட்டும் ஏதோ ஒரு ஆர்ட் அது நீங்கள் பண்ணலாம், அது ரொம்பவே ஈஸி, அதுக்கு கஷ்டம்லாம் இருக்காது. ஸோ எஸ் இன்னைக்கு என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள்.
போற வழி கிளம்பியதே. ஸோ யா ஃபைனலி நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு ஃபுல் ரூமை. ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுது, நல்லா வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்க மாதிரி வெளுத்தாச்சு. ஸோ எஸ் இட்ஸ் ஸோ குட். பண்ணும் போது கஷ்டமாக இருந்தாலும் அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கு. அப்புறம் போகிற போக்கில் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க.